ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் சாம் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்கலத்தின் அக மின்தடையை கணக்கிடுதல். அக மின்தடையை கணக்கிடுதல். இந்த மாதிரி இதை ஒரு பீக்கர்னு எடுத்துக்கிங்க. இந்த பீக்கரில் காப்பர் சல்ஃபைட் சொல்யூஷன் எடுத்துருக்கோம், சரிதானா? அதை வந்து என்ன சொல்லணும், எலக்ட்ரோ லைட்டுன்னு சொல்லணும், சரிதானா? மின்னார் பகுப்பு நடக்க போகுது. இது உள்ளுக்குள்ள வந்து ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் எடுத்துருக்குறோம். இது வந்து ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். அதை வந்து என்ன சொல்கிறோம், இதை ஒன்று வந்து ஆனோடுன்னு சொல்கிறோம், கேத்தோடு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனோடுனா என்னது, கேத்தோடுனா என்னன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்குதுன்னா, மின் இயக்கு விசை செயல்படுது. மின் இயக்கு விசை, இஎம்எஃப்னு சொல்லலாம். மின் இயக்கு விசை, மின் இயக்கு விசை. அதுக்கு வந்து என்ன சொல்லணும், சைன்னு சொல்லிட்டு குறிப்பிடணும், சரியா? இதை வந்து நம்ம ஒரு ஒரு வோல்ட் மீட்டரில், சரிதானா, அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதில் உண்டாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ கிடைக்குன்னா, விசி ஈக்குவல் டு, அதாவது ஐஆர். விசி ஈக்குவல் டு ஐஆர்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா, ஓம் விதிப்படி, சரியா? இப்போது இதில் உண்டாகக்கூடிய இஎம்எஃப் வந்து அதுக்கு சமமாக இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளுக்கில் வந்து ஒரு ஒரு அகமின்தடை இருக்குது. அகமின்தடை வந்து எப்படி செயல்படுது பாரு. இதை வந்து நான் படம் போட்டிருக்கிறேன். ஒரு மின்கலம், அடுத்தாக்கில் ஒரு ஒரு அக மின் தடை, ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்குறேன். இதில் நமக்கு விசி ஈக்குவல் டு ஐஆர்னு ஒரு வோல்டேஜ் கிடைக்குது, சரியா? இப்போ இங்கே கிடைக்கணும். இதை இன்னொரு இந்த வோல்ட் மீட்டருக்கு வந்து குறுக்க வந்து என்ன, குறுக்கன்னு சொல்ல முடியாது, இதை வந்து பேரலாக இணையாக ஒரு இன்னொரு மின்தடையை நான் இணைச்சிருக்கிறேன். ஆறுங்கிற ஒரு மின்தடையை, அது வந்து எனக்கு அந்த வேலை எனக்கு தெரியும். அந்த மின்தடை இணைக்கும்போது இதில் உண்டாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு தான் இங்கேயும் இருக்கணும், அடுத்ததானா? ஆனால் இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா, இதில் வந்து இன்னொரு மின் அக மின் தடை ஒன்றும் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது, இதை வந்து குறைச்சி விடுது. சொல்ல புரியுதா? குறைக்குது. அது எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிதானா? அப்போ அந்த இஎம்எஃப் அந்த வந்துங்கிறது என்ன சொல்லலாம், அதாவது அக மின் என்ன சொல்லணும், இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை வந்து மின் இயக்கு விசைன்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம்ல, அந்த மின் இயக்கு விசை வந்து எப்படி இருக்கும், வி இஸ் லெஸ் தேன் சைன்னு சொல்கிறோம். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் இன்னொரு வி, அந்த இன்னொரு விங்கிறதா என்ன சொல்கிறோம், ஐஆர்னு சொல்கிறோம். ஐ ஸ்மால் ஆர், ஐ ஸ்மால் ஆர், புரியுதா? அந்த வேல்யூ நம்ம கழிச்சிட்டோன்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டாக வந்துடும். இது வந்து குறைச்சிக்கிட்டே வருது, சரிதானா? வி இஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் ஐஆர். இந்த ஐஆரை இங்கே கொண்டு போயிரு, இந்த விஐ இங்கே கொண்டு போயிரு. அப்போ என்னாகும், இது ஐஆர்னு வந்துடுது, இந்த இது இங்கே போயிடுது. இப்போ சை மைனஸ் வின்னு வந்துடுதா, புரியுதா? ரைட். விஸ் ஈக்குவல் டு ஐஆர், அதை எப்படி சொல்லலாம், ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வின் போடலாமா இல்லையா, தலைகீழ போட்டிருக்கிறேன். இதை டிவைட் பண்ணிடு, இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் வி டிவைடட் பை வி, வந்துடுமா? சரி, இந்த ஆரை நம்ம எடுத்துட்டோம்னா என்னாகும், இங்கே போயிடும், அப்படிதானா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் வி டிவைடட் பை வி இன்ட்டு ஆர். இந்த ஆர் தான் இந்த ஆர், எனக்கு தெரிஞ்ச வேல்யூ. சை வந்து இதில் உண்டாகக்கூடிய மின் இயக்கு விசை, இந்த விங்கிறது வந்து இதில் நம்ம கிடச்சிட்டுல இது. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா இந்த அகமின் தடை எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், புரியுதா? சரி, ரைட். அப்போது நமக்கு ஃபார்முல தெரியும், பிஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐன்னு படுத்துருக்கோம். பிஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. இந்த விங்கிறது வந்து மின்னழுத்த வேறுபாடு. இந்த மின்னழுத்த வேறுபாடாக நான் இன்னொரு இதில் சொன்னோன்னா இஎம்எஃப்னு சொல்கிறேன், அப்படி தான் சைன்னு சொல்லலாமா அப்படியா, மின் இயக்கு விசை. அப்போ பிஸ் ஈக்குவல் டு சை இன்ட்டு ஐ, சை இன்ட்டு ஐ. இந்த சைங்கிறது என்னது, இந்த பாரு, விஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் ஐஆர். அப்போது அதே வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், விஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் ஐஆர். அப்போ சை இஸ் ஈக்குவல் டு இந்த சையை வச்சுக்க, இது இங்கே போயிடும் இல்லையா, வி ப்ளஸ் ஐஆர். சை இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஐஆர். அப்போ அதில் கொண்டு போட்டு பார்ப்போம், விஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஐஆர் இன்ட்டு ஐ, அப்படி தானே, வி ப்ளஸ் ஐஆர் தானே அதில் கொண்டு போட்டிருக்கிறேன், போட்டாச்சு. இந்த விக்கு பதிலாக என்ன போட்டலாம், விஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு போட்டலாம், அப்படி தானே, ஓம் விதி. அப்போ பிஸ் ஈக்குவல் டு ஐஆர் ப்ளஸ் ஐ ஸ்மால் ஆர் இன்ட்டு ஐ. அப்போ இது பிஸ் ஈக்குவல் எவ்வளோ இருக்கும், ஐ ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர்.
புரியுதா? இதான் சொல்கிறோம் மின்கலத்தினுடைய அக மின்தடையை கணக்கிடுதல். அக மின்தடையை கணக்கிடுதல்